ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜியோட 2023-24 ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வரலக்கா மெயில் வரல. உடனே வந்து எல்லாத்துக்கும் மெயில் வராது. இன்னொரு விஷயம், நிறைய மெயில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ வெயிட்டிங்கில் நிறையா பேர்த்த வச்சுருப்பாங்க. அது இந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும், சரிங்களா? பிஜியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து ஒரே மைண்டடாக இருக்க மாட்டாங்க. பிஜி வேறு, யூஜி வேறு. பிஜி வந்து ஒவ்வொருத்தவங்க வேறு ஸ்டேட்டில் படிக்கலாம், வேறு யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், நிறைய பிளானிங்கில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வேண்டான்னு இருப்பாங்க அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ பிஜி வந்து யூஜி அப்போ யூஜி அளவுக்கு ரஷ்ஷாக இருக்காது, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஆனால் டைம் எடுக்கும், சரிங்களா? 1 மந்த் மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. காலேஜில் போய் நீங்கள் கேட்குறவங்க கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு மெயில் வரல, வர்றக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுங்கள் வரும்னு சொல்லுவாங்க, அந்த இதுதான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு இந்த ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ 21st வந்து நடக்குதா இன்றைக்கி? ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட போயிட்டு கேட்டுக்கலாம். இல்லை நான் எனக்கு ஹரிபரின்னு சொன்னால் நீங்கள் போய் கேளுங்க, அப்படி கேட்குறதுல எந்த ஒரு தப்பவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும், சரிங்களா? ஸோ உடனே வந்து இன்றைக்கே நடந்து முடிஞ்சிடும் எல்லாமே அப்படிங்கிறது வந்து கிடையாது, அப்படி வந்து கிடையாது. ஏன்னா இன்னுமே யூஜியோட அட்மிஷனே வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறவங்களாம் ரிலீவ் ஆகிட்டு தான் இருக்காங்க அங்கேருந்து. ஸோ அந்த ஃபேஸெலாம் ஃபில் பண்ணுறதுக்கு, ப்ளேஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க. பட் பிகாம் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, பிஎஸ்சி பிஏ பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஸோடது ஃபார் ஆல் எய்டட் ப்ரோக்ராம் அப்ராக்சிமேட்லி 10,000 பர் இயர், ஃபார் பிலோ செல்ஃப் ஃபினான்ஸ்டு ப்ரோக்ராம் பர் செமஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. எம்காம் ப்ரோக்ராம், எம்சிஏ ப்ரோக்ராம் வந்து அப்ராக்சிமேட்லி 45,000 to 90,000 வரும். அண்ட் எம்ஏ எம்எஸ்சி ப்ரோக்ராம் அப்ராக்சிமேட்லி 30,000 to 60,000 வரும். பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 20,000 to 30,000 வரும், சரிங்களா? ஸோ இது வந்து தான் வந்து உங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சர் பிஜிக்கு. ஸோ மோஸ்ட்லி எய்டடில் ஜாயின் பண்ண பாருங்கள். அப்ராக்சிமேட்லி 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுதான் இருக்கும், ஏன்னா 10,000 தான் யூஜிக்கு இருந்துச்சு. ஸோ எப்படி எய்டட் வந்து எம்எஸ்சி வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணாலும் இதுதான் வருது, சரிங்களா? கரஸ்பாண்டன்ஸில் பண்ணாலும் 8,000 வருது. அதை வேறு ஒரு 2,000 ரூபா கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. நான் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 8,000 இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இப்போவும் அதே ஃபீஸ் வாங்கலாம். ஸோ இது வந்து எய்டடு. ஃபார் த செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராம் வந்து செமஸ்டருக்கு வந்து கீழே எம்காம், எம்ஏ, எம்எஸ்சி அது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமு அப்புறம் எம்காம் ப்ரோக்ராம் எம்சிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஓகே டிஎஸ்? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.